ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லெக்ஸி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்ட்மேன் குயிலோட இஷ்யூ 9. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நம்ம கடைசி இஷ்யூவில் வந்து பார்த்துருப்போம், நம்ம குயில் வந்து அவரோட ஹல்க் பஸ்டர் ஷூட்டை மாட்டிட்டு வந்து வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா இவங்களை எப்படி அடிச்சுக்கொள்ள போகிறாரு அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அங்கே அங்கே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி வந்து இந்த மாதிரி யூனிவர்சல் ஸ்டேஷன் ஆஃப் ட்ரூத்தை வந்து நீ அழிக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் வர என்ன சொன்னேன், யூனிவர்சல் ஸ்டேஷன் ஆஃப் ட்ரூத்தை அழிக்க விட மாட்டியா, பார்க்கலாம், நீ காலேஜ் ஆஃப் கேலக்ஸி அழிச்சிட்டு என் ஃபேமிலி அழிச்சிட்டு அதுக்காக உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கலை தங்கி முறுக்கி போட்டுறது முறுக்கி போட்டுட்டு இந்த பக்கம் வந்து சொல்லாரு. ஹெர்பி சீக்கிரமாக இந்த இடத்துல இந்த ஷூட்டோட பவர்ஸ்லாம் என்ன, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் ஹெர்பின்னு சொல்லுது. சார் இது வந்து ரீரிசர்ச் வந்து ஒரிஜினலான டோனி ஸ்டார்க் டிசைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்கரோட அதாவது உங்களோட எனிமியோட தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு பக்கம் வந்து அவரோட கோவம் மொத்தத்தையும் இந்த இடத்துல காட்டுறது. ஏன்னா அவரோட ஃபேமிலி வந்து இறந்தது, கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி போனது, இது எல்லாமே வந்து அவருக்கு ஞாபகம் வந்ததுனால எதில் யார் வந்தாலும் சரி கொண்டுடணும் அப்படின்ற ஒரு இதோட வந்து இருக்காரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி வார்பட் போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு லேடி வந்து அவங்களோட அடிக்க இந்த மாதிரி ஸ்டாரில் வந்து திரும்ப பறந்து போய் விழுந்துறது விழுந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, சார் இந்த மாதிரி பேரியர் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹெர்பி வந்து சொல்லுது. பேரியர் என்ன பேரியர் அப்படின்னு சொல்லி கேட்க ஹெர்பி வந்து திரும்ப ஞாபகப்படுத்துது, அதாவது நான் முதலே சொன்னல அந்த இடத்துல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடம் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது, இந்த இடம் மொத்தமே வந்து டைம் ஸ்ட்ரீமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த இடத்துலருந்து நீங்கள் வந்து சேஃப் ஜோனுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்து சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொருத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹல்க் பஸ்டர் ஷூட்டில் இருக்க ஸ்டார்லருக்கு வந்து ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுக்க நம்ம ஸ்டார்லருந்து கத்துறாரு, ஹெர்பி இங்கே இருக்க ஏதாவது எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல ஸ்டார்லருக்கு பிரச்சனை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம இந்த மாதிரி ஹல்க் பஸ்டர் இருந்துட்டு ஹல்க் பஸ்டர் ஷூட்டில் இருக்க குயில் இருந்துட்டு அவனை தூக்கி அந்த இடத்துல டோரில் வச்சுட்டு இப்போ சாத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டப்புனு அது சாத்துனு தான் வந்து அங்கேயே நசுக்கிடுறான், அதாவது ரெண்டு துணா வந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த க்ரீன் கலர் ஷூட் போட்டிருக்கவன் இந்த மாதிரி நம்ம ஸ்டார் ஆர்ட் போட்டு அடிக்க இன்னொரு பக்கம் வார்பட் போட்டு அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம கிளேடேட்டர் போட்டு அடிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம கிளேடேட்டர் வந்து சொல்கிறாரு, நீ எங்களை பாராட்டணும் குயில், ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி அல்டிமேட் நாலிஃபேர் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஏகப்பட்ட பிரபஞ்சத்தை சுற்றி வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிருக்கோம், அந்த இருள் கடவுள் உன் மேலே உன்னோட உயிர் மேலே கொஞ்சம் மெர்சி காட்டணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி போடுறது. நம்ம ஹல்க் பஸ்டர் ஷூட்டில் இருக்க குயில் வந்து பறந்து போய் விழுறாரு. பறந்து போய் விழ அந்த ஹெலிகாப்டரோட அந்த விங்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிருக்கு, அதை வந்து கையில் எடுக்கிறாரு. எடுத்து இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தால் அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அதில் இருக்க ஒரு விங்க எடுத்து இந்த மாதிரி நம்ம யூனிவர்சிட்டியோட ஒரு சோல்ஜர் மேலே போடுறாரு. அது அப்படியே வயிற்றில் சொல்லி செவத்தொரு போதாக போய் மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கிளேடியேட்டர் வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. குயில் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணிலேருந்து லேசர் வர வைக்கிறதுக்குள்ளே இன்னொருத்த வந்து நம்ம குயில் மேலே அடிச்சிடறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை ஸ்ட்ரைட்டாக அடிக்க விடுங்க, எதுக்காக நல்ல நல்ல வந்து விழுந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளேடியேட்டர் வந்து கேட்ட இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ஷூட் போட்டவனை வந்து நம்ம குயில் வந்து காலில் இருக்க பிளாஸ்ட் வச்சு தூக்கி அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கிளேடியேட்டர் லேசருக்கு விட வந்து அந்த இதில் இருக்கணும் செத்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம குயில் இருந்துட்டு சரி இப்போ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு மிசைல் எடுத்து விடுறாரு. அண்ட் அந்த மிசைல் போய்ட்டு அங்கே இருக்க ரெண்டு பேர் வந்து செத்துடுறாங்க. திரும்ப நம்ம கிளேடேட்டர் இருந்துட்டு போது நிறுத்து இந்த விளையாட்டெல்லாம் இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படியா எனக்கு ரொம்ப அப்படி தெரில, நீ முதல்ல நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே நீ அனுபவிக்க போகிற, என்னோட கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி என்னோட ஃபேமிலி இவங்க எல்லாருக்கும் நீ பண்ண துரோகத்துக்கு நீ அனுபவிக்க போகிற, இவங்க எல்லோரும் நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம கிளேடேட்டர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து இந்த ஷூட்டில் தான் இருக்க, மிச்சப்படி உனக்கு பவர் இல்லை, நீ எதிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை நினச்சி போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளேடேட்டர் வந்து அவர் சொல்ல என்னோட கோவத்தை உன்னால் கொஞ்சம் கூட குறைக்க முடியாது கிளேடேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் வந்து சொல்கிறார். இந்த பக்கம் நம்ம ஹல்கோட ஹல்க் பஸ்டர் ஷூட்டில் இருக்குது சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வருது. உன்னோட நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிளேடேட்டர் வந்து சொல்ல வாவ் நீ சொன்ன வார்த்தை எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளேடேட்டர் வந்து அந்த ஹல்க் பஸ்டரோட அந்த ஆர்மர் இருக்குது ஹல்க் பஸ்டர் ஆர்மர் வச்சு அப்படியே குத்திடுறாரு. நம்ம கிளேடேட்டர் வந்து ஒரு பக்கம் பறந்து போயில்லை, இவர் ஹெர்பியை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறார். ஏன்னா இந்த இடத்துல வந்து டைம் ஸ்டீன் வந்து இப்போ ஓப்பன் ஆக போகுது. நம்ம கிளேடேட்டர் வந்து பார்த்துட்டு அங்கே எஸ்கேப் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் கரெக்டாக அந்த டைம் ஸ்ட்ரீம் வெளியில் வரதுக்குள்ளே வந்து ஒரு உள்ளே மாட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் பஸ்டர் ஷூட்டில் இருக்க இந்த மாதிரி ஸ்டார்லர் வந்து கரெக்டாக வெளில வந்துடுறாரு. நம்ம கிளேடேட்டர்னா உள்ளே மாட்டி செத்துட்டாரு. வெளில வந்து விழுந்ததுக்கப்புறமா நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹெர்பி வந்து சொல்லுது, சார் நீங்கள் இப்போ சேஃப் ஜோனில் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் பீட்டர் குயில் உங்களுக்கு கான்ஷியஸ் இருக்கா, நீங்கள் உங்கள் நீ உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூமோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்னு சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு டைம் ஸ்ட்ரீம் வந்து ஒரு இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேக்ஸ்டர் பில்டிங் அப்படின்னு சொன்னதும் நம்ம டூமுக்கு வந்து கண்ணெல்லாம் செவந்துருது. ஹெலிகாப்டர் இங்கே உடனே வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி டூம் வந்து கிளம்புறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூமோட பரம எதிரி தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். திடீர்னு அந்த இடத்துல டைம் ஸ்ட்ரீம் ஓப்பன் ஆயிருந்தால் நம்ம டூமுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் திரும்ப டைம் என்ன பண்ணுவார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் பஸ்டர் ஷூட்லேருந்து குயில்லேருந்து பார்க்குறாரு, நீங்கள்லாம் பொய்யானவருங்க, நீங்கள்லாம் நிஜம் இல்லை, நாங்கள் நிஜம்ல தான், ஆனாலும் நீ இப்போ கேரக்டர்ஸை நிறுத்தி தான் ஆகணும், உனக்கு வேறு வழி இல்லை, நீ கேலக்டர்ஸை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல கேலக்டர்ஸை நிறுத்தி ஆகணும் கேலக்டர்ஸை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து அப்படியே மார்க்கெட்டில் வந்துருக்காரு. எதில் இந்த மாதிரி விவீட் வந்து பார்க்குறாங்க, வந்து பார்த்துட்டு இவன் இன்னும் மார்க்கெட்டில் இருக்கானா இல்லை ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க.
ஸோ இதோட வந்து செகண்ட் இஷ்யூ வந்து அதாவது இதுக்கப்புறமா வர 10th இஷ்யூ சேர்த்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் வந்து சொல்கிறாங்க, நம்ம நினச்சிக்கிட்டு இந்த நாள் வந்து வந்துருச்சு, டூம் நம்ம எல்லாரையும் வந்து எதுக்கு தான் நினைக்கிறேன், ஏன்னா டூம் போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு வர ஸ்பீடை பார்த்தா நம்மக்கிட்ட வர மாதிரி இருக்குது, நம்மளை தாண்டி போகிற மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே இருக்க டூம் பர்ட்ஸ் எல்லாமே அது அவங்களை தாண்டி போயிடுது. நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு இப்போ இருக்க கடைசி ஹோப் வந்து ஃபென்ட் இந்த மாதிரி ஸ்டார் லார்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் விவிட் சொல்ல, ஆனால் என்கிட்ட அல்டிமேட் அலிஃபை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் லார்ட் சொல்கிறாரு. கமான் குயில், இருக்காக்கெல்லாம் நீ சொந்த உட்காந்துடக்கூடாது, நீ கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும், ஏன்னா இப்போ இந்த கேலக்ஸியோட கடைசி ஹோப் வந்து நீ தான், அந்த டைம் ஸ்ட்ரீமை பற்றி நீ சொல்லிக்கிட்டு இருந்தல அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் அவர் வந்து ராக்கெட்டோட கழுத்து பிடிச்சி நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவர் வந்து ஹால்சினேஷனில் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் விவிட் வந்து சொல்கிறாங்க, இவனோட மனசுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் மேட்ரிஸ் வந்து சொல்கிறாங்க, இதை பாரு நாங்கள் எல்லாமே ஹால்சினேஷனாகவே இருந்தாலும் பட் ஆனால் நீ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து நீயாக தான் பண்ணியிருக்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால் இவ்வளோ தூரம் தனியாக நான் வர முடிஞ்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக உன்னால் இதில் ஜெயிக்கவும் முடியும், ப்ளீஸ் உன்னை நம்பு அப்படின்னு சொல்லி மேட்ரிஸ் வந்து சொல்கிறேன். இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டார் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே எதுக்காக அந்த மெசேஜ் விட்டுட்டு போனீங்க, அதுக்கப்புறமா தான் நான் இப்படி ஆன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் கமல் வந்து சொல்கிறாங்க, பீட்டர் இது உன்னோட ஹோம் பிளானட், நீங்கள் பிறந்திருக்க, கண்டிப்பாக இதை அழிய விட்டுறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் நம்ம விவிட் வந்து இந்த மாதிரி ஸ்டார்லாட் சட்டை பிடிச்சி கேட்குறாங்க, இந்த பாரு நீ பழைய ஸ்டார்லாட் கிடையாது, பழைய ஸ்டார்லாட் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும், இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்க எல்லாருமே ஒன்றை பார்த்து தான் வந்து வளர்ந்தோம், ஒன்றை பார்த்து தான் வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், உன்னால் முடியும் ஸ்டார்லாட், ப்ளீஸ் ஏன் இப்படி இருக்க, நீ பழைய ஸ்டார்லாட் இல்லை, பழைய ஸ்டார்லாட் தேனோஸ் கிட்ட தனியாக போய் சண்டை போட்டு அவனோட மூஞ்சில் ஒரு குத்து குத்துனாலும் அதாவது செத்தாலும் பரவாயில்ல, நீ போய் தேனோஸ் கிட்ட சண்டை போடணுங்கிறதுக்காக போனேன், அந்த அளவுக்கு நீ இப்போ தைரியமாக இல்லை, நீ எதுக்காக இப்போ தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க, உன் மனசில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் விட்டுடு, இப்போ இந்த உலகத்தை நீ காப்பாற்றி ஆகணும், டூம் கிட்ட இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு இன்னும் புரியல இந்த இங்கே இந்த பிரச்சனை டூம் கிடையாது கேலக்டஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட்னு சொல்கிறாரு. விவிட் இருந்துட்டு கேலக்டஸா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கேருந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி மெமரி மொத்தத்தையும் வந்து ஸ்டார்லாட்க்கு உடம்புல இருக்க மெமரி எல்லாத்தையும் வந்து எடுத்து காமிக்கிறான். இந்த பக்கம் நம்ம விவிட் வந்து பார்க்குறாங்க, அவன் உண்மையை தான் சொல்கிறான், அவன் இந்த கிரகம் மொத்தத்தையுமே இந்த கிரகம் மொத்தமே கேலக்டஸ் அழிய போகிறான், ஓ மை காட் இந்த விஷயம் நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாமலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விவிட் வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம குயிலேருந்து உட்காந்துட்டு இப்போ அது பிரச்சனையே இல்லை, என்கிட்ட அல்டிமேட் அலிஃபயர் கிடையாது, என்னால் கேலக்டஸ் அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, கேலக்டஸ் அழிக்கக்கூடிய ஒரே விஷயம் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹெர்பி வந்து சொல்லுது, சார் அல்டிமேட் அலிஃபயர் 55 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து ரெட் ஸ்கல் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம விவிட் வந்து சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அது பேக்ஸ்டர் பில்டிங் தானே, அதோட டைம் ஸ்ட்ரீமில் போனால் இப்போ நீங்கள் அந்த பேக்ஸ்டர் பில்டிங்குள்ளே போக முடியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து கேட்குறாரு. கண்டிப்பாக ஒர்க் ஆகும், அது ஒரு டைம் ஸ்ட்ரீம் தான், கண்டிப்பாக நீங்கள் பேக்ஸ்டர் பில்டிங்கில் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம டைட்டில் வந்து காட்டுறாங்க. நம்ம தேனஸ் இருந்துட்டு ஓ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மேலே பார்க்குறாரு. மேலே பார்க்கும்போது இது மாதிரி கேலக்டஸோட ஷிப்பு யூனிவர்சிட்டி ஆஃப் டூத்தோட ஷிப் எல்லாமே பறந்து போயிட்டு இருக்கு, புரியுது அவங்க எல்லாம் பூமி அழிக்க போகிறாங்க போல அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம தேனஸ் வந்து அவரோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாரில் இருக்க ஒரு ஷூட் வந்து தராங்க, இந்த மாதிரி டைம் ஸ்ட்ரீம் உள்ள நீ போகணுன்னா இப்படி தான் வந்து போயாகணும், ஏன்னா அந்த டைம் ஸ்ட்ரீம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் ஆன ஒன்று, அது நம்ம கண்ட்ரோலையும் இருக்க போகிறதில்ல, ஸோ இந்த மாதிரி போனால் தான் வந்து உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹெர்பி நீ என் கூட கண்டிப்பாக வந்தாகணுமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் இருந்து கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் நான் வந்து தான் ஆகணும், ஏன்னா 55 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உள்ள வந்து என்கிட்ட இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு போனீங்க, ஸ்டார்லாட்னு ஒருத்தர் நான் வந்து வருவேன், அவளுக்கு நீ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்போனா நான் கண்டிப்பாக வந்திருக்கேன், ஸோ நான் ஆல்ரெடி உன்னை ஃபியூச்சர்ல வந்து பார்த்துருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விவிட் வந்துட்டு டூமோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சிக்கிறோம், நீ பத்திரமா போயிட்டு வா ஸ்டார்லாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஸ்டார்லாட் வந்து டைம் ஸ்ட்ரீமில் வந்து போகிறாரு, உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட காலகட்டம் வந்துருக்கு, அதை கரெக்டான ஒரு காலகட்டத்தை நம்ம ஸ்டார்லாட் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது வந்து காட்டுறாங்க. இந்த பக்கம் லோகி வந்து இந்த மாதிரி வேக்ஸ்டர் பில்டிங்கை சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் இன்விசிபிள் உமன் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இருக்காங்க, என்னால் சீக்கிரமாக என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நான் இந்த மாதிரி பிரபஞ்சத்திலே ஆபத்தான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நான் முதல்ல வேறு இடத்துல வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லாமல் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் சொல்லும் போது அந்த இடத்துல வந்து டைம் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. வெயிட் இந்த இடத்துல டைம் போர்ட்டல் ஓப்பன் ஆகுதா என்னது அது அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் வந்து பார்க்குறாரு. யாரோ இந்த இடத்துல ரிமோட் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம குயில் எனக்கு விழுதுறாரு. ஓ நான் கரெக்டான டைமில் எனக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இன்வின்சிபிள் மேன் வந்து நம்ம ஸ்டார்லாட் போட்டு அடியு அடிக்கிறாங்க. வெயிட் நான் தான் பீட்டர் குயில் எனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் போட்டு அடிக்கிறாரு. நீ பீட்டருக்குள்ளே இருக்கலாம், எல்லாம் ஸ்டார்லாட் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்லாட் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேள் அப்படின்னு சொல்ல ஸ்டார்லாட் சொல்ல, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நான் ஒன்று அப்புறமா கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஹெர்பி வந்துட்டு ரெண்டு ஹெர்பி வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிவிட்டு மிஸ்டர் ரிச்சர்ட் சார், இந்த ஹெர்பி 55 வருஷம் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கியா, எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் வந்து கேட்க, உங்ககிட்ட இருக்க அல்டிமேட் அலிஃபயர் வேணும் அப்படின்னு சொல்ல,
தர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் வந்து கத்துறாரு. எனக்கு இது நடக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்டன் கன் எடுத்து இந்த மாதிரி மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக்கோட கழுத்தில் வந்து வச்சு சுட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம இன்வெசிபிள் உமன் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அடிக்க வரதுக்குள்ளே கேங் த கான்குரர் வந்து அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு இந்த மாதிரி ரீரிசர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு, ஒரு டைம் ஸ்ட்ரீமை ஓப்பன் பண்ணி எனக்கு கொல்லலான்னு நினச்சா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேன் த கான்குரர் வந்து திடீர்னு வந்து நிற்கிறாரு. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக எல்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் வந்து சொல்கிறாங்க, இன்னும் எதுக்காக இப்போ அவளை அடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேங்கை பார்த்து கேட்கல, உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது, உனக்கு ஆல்ரெடி சக்திகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோடாளி மாதிரி நம்ம கேங் வந்து செய்கிறாரு. செஞ்சு நம்ம ரிச்சர்ட்ஸ் அங்கேயே வந்து வெட்டிடுறாரு. ரிச்சர்ட்ஸ் வந்து கீழே வந்துடுறாரு. போது நிறுத்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேங் மேலே ஸ்டார்ல வந்து தாவறாரு. தாவிட்டு இந்த நேமை நீ கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்க போகிற, ஸ்டார் லார்ட், நீ வாழ்நாள் முழுக்க நீ மறக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்டார் லார்டு வந்து இந்த மாதிரி கேங் வந்து அடிச்சிடறாரு. அடிச்சுட்டு நான் எங்கே விட்டேன், ஆ உன்னை சாவடிக்கணும்னு சொல்லலை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம ரீரிசர்ச்சியும் இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃபையும் வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த டைம் போர்ட்டல் உள்ள வச்சு மூடிடுறாங்க. நம்ம பீட்டருக்குள்ள அதை பார்க்குறது பார்த்துட்டு நீ இதுக்கெல்லாம் அனுபவிக்க போகிறடா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வர, இதோ படுறா ஒரு வயசான ஆள் ஃப்யூச்சர்லேருந்து வந்து என்ன சாவடிக்க போறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேங் வந்து கேட்க, இன்னொரு பக்கம் வேஸ்ட்லேண்ட் வந்து இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு செகண்டில் மற்ற டூ பாட்ஸ் இங்கே அந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் விவிட் வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் டிஃபென்ஸில் போய் நிலுங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல இவங்களை வந்து டைம் ஸ்ட்ரீம்குள்ளே நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல, அங்கே ஒரு பெரிய போரே வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் நம்ம கேங் வந்து உன்னை நான் இன்றைக்கி கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் உன்னை சுடாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஸ்டாரில் வந்து கன் எடுத்து காட்டுறது. அதுக்குள்ளே கண்டை வந்து அவன் நொறுக்கிறான். உன்னால் என்ன என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹெர்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ல வந்து சொல்கிறாரு, சார் உங்ககிட்ட கத்தி இருக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹெர்பி வந்து சொல்லுது, எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அஸ்காடின் அதாவது அந்த கத்தி வந்து அஸ்காடின் மட்டையில் செய்யப்பட்டது. அதே எடுத்து கேங்கோட கண்ணில் ஓங்கி குத்திடுறாரு. நம்ம கேங்கோட கண் வந்து மொத்தமாக போயிடுது. அவர் வந்துட்டு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம விவிட் வந்து சண்டையில் இருக்காங்க. மாஸ்டர் குயில் ஜாக்கிரதி அப்படின்னு சொல்லி ஹெர்பி வந்து நோட்டில் வந்து விழுந்தது. நம்ம கேங் அடிக்கும் போது ஹெர்பி நோட்டில் வந்து வந்து ஹெர்பி வந்து அழிஞ்சிருது. இந்த பக்கம் பார்த்தா டைம் ஸ்ட்ரீம் வந்து மொத்தமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. விவிட் வந்து பார்க்குறாங்க, காய்ஸ் இங்கே பாருங்கள் டைம் ஸ்ட்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்ல, நீ இங்கேயே கிடந்து சாவிடா அப்படின்னு சொல்லி நம்ம கேங் வந்து அந்த டைம் ஸ்ட்ரீமை மூடிட்டு இவரும் வந்து அங்கே வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. நம்ம வீடு வந்து பார்க்குறாங்க, நோ நோ டைம் டைம் இந்த இடத்துல மூடிச்சுன்னா நம்ம எல்லோரும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்ல, ஹெர்பி நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது, நான் இப்போ எப்படி திரும்ப போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் வந்து இந்த மாதிரி பாஸ்ட்லேயே வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா அவர் எப்படி திரும்ப வராரு, அந்த எந்த இடத்துல வந்து டைம் ட்ராவல் பண்ணி வராரு, திரும்ப அவருக்கு அல்டிமேட் டெலிஃபரி கிடைக்குமா கிடைக்காதா எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த விஷயம் வந்து பார்க்கலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். அண்ட் தேங்க் யூ கைஸ், பை எவ்ரிவன்.